ஹலோ கைஸ், இது டே ஒன் ஸ்லாட் த்ரீக்கான ஐபிபிஎஸ் கிளாக் ப்ரிலிம்ஸ் ரிவ்யூ. ஸோ ஒவ்வொரு செக்ஷனாக ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன் என்னென்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வந்து ஈஸி டு மாட்ரேட் லெவலில் தான் இருந்திருக்கு. எரர் ஸ்பாட்டிங் ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. மேரேஜபு ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் டஃபாக இருந்திருக்க மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியுது, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிக்க முடியுது, அடுத்து கொஞ்சம் வந்து டஃபாக தான் இருந்திருக்குன்னு இருந்திருக்காங்க. ஆர்சி வந்து ஈஸி, அண்ட் அடுத்தது மிஸ்பெல் கேட்டிருந்திருக்காங்க, அதுவும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. அண்ட் அடுத்தது ரீசனிங்கும் வந்து ஈஸி டு மாடரேட் லெவல் தான், பட் பிளட் ரிலேஷன் மட்டும் வந்து ரொம்ப சுத்த விட்டுருக்கு. அண்ட் அடுத்தது நம்பர்ஸ் கவுண்ட், அந்த ஃப்ரண்ட் பேக்வேர்டில் கவுண்ட் பண்ணுறது, அது கேட்டிருந்திருக்காங்க. லீனியர் பசில் 7 மெம்பர்ஸ் வச்சு கேட்டிருந்திருக்காங்க. மந்த் பேஸ்ட் பசில் கேட்டிருக்காங்க. வேர்ட் ஃபார்மேஷனில் 1 க்வெஸ்சன் இருந்திருக்கு. அண்ட் 7 மெம்பர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஸ்டாக் பசில் ஒன்று கேட்டிருந்திருக்காங்க. ஆர்டர் அண்ட் ரேங்கிங் கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் அடுத்தது ஆப்டி வந்து ஈஸிலாம் சொல்ல முடியாது, மாடரேட் லெவல் தான். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் 10 பிளஸ் கேட்டிருந்திருக்காங்க. ராங் நம்பர் 5 ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. டிஐயில் 1 பார் கிராஃப் கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபஸர் டீச்சர் ரீடர் வச்சு கொடுத்துருந்துருக்காங்க சால்வ் பண்ணுற மாதிரி. கேஸ்லெட் 1 கேட்டிருந்துருக்காங்க, அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் ஆச்சுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது அப்ளிகேஷன் சம் ஈஸி டு மாடரேட் லெவலில் இருந்திருக்கு, மாடரேட் லெவலில் இருந்திருக்கு. எஸ்ஐசிஐ கேட்டிருந்திருக்காங்க, ஏஜஸ் வச்சு கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம பார்த்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. அப்ளிகேஷன் லெவல் ஒரு மாடரேட் லெவலில் இருந்திருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஒரு 63+ போடலாம். ஏன்னா சொன்னவங்க எல்லாருமே வந்து ஒரு 63+ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஆவரேஜாக படிக்கிற எல்லாருமே ஒரு 63+ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. குவான்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட் டு டஃப் தான். மித்தபடி இங்கிலீஷ் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்திருக்கு. ரீசனிங் பிளட் ரிலேஷன் தவிர்த்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. உங்களும் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க தேர்ட் ஷிஃப்ட்ல அப்படின்றதையும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஸோ தட் அடுத்தவங்க தெரிஞ்சுக்கலாம்.